ஒண்ணுங்க, அந்த ஞானவிடுதலை அந்த இது புக்கு பண்ணேன். சரி, பேசிக்கா வந்து நான் அந்த ஆன்மீகம் வந்து ஒரு 5 வருஷமா எல்லா இடத்தையும் சுத்திட்டு பயங்கர கன்ஃபியூஷன் தான் இருக்கு. சரி, அப்புறம் மனம் பத்தின ஆராய்ச்சி அதுல வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கு படிக்கும்போது அது வேற ஒரு டைமென்ஷன்ல நான் பாக்க கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதனால வந்து அதுல வந்து நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு. அதாவது ஞானத்தை பத்தின விஷயமா இருக்கட்டும், மனம் பத்தின ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆன்மீகம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா உங்களிடத்துல போகும்போது ஒவ்வொரு விதமான கருத்து சொல்றாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவே இல்லாம நிப்பாட்டிடுறாங்க. ரிசல்ட் என்ன இதுதான் அப்படின்னு தெரியாததுனால அதனால அவர் இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சோ அந்த புக்ல போட்ட மாதிரி, அதாவது வந்து நீங்க சொன்ன அந்த கருத்தை நான் ஒப்பனா இல்லாம நான் கேட்டுக்கணும், அதே சமயத்துல எனக்கு நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணுமேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தெரியணும் அதுக்கு இது இல்ல. அதுல சொல்லப்பட்ட என்னன்னா, இயல்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இயல்பு அப்படிங்கறதும் சுபாவம் அப்படிங்கறது ரெண்டு ஒன்னா வேறு தரங்க. சுபாவமும் இயல்பும் ஒண்ணுதான். ஒண்ணு, ஓகே. அப்ப இயல்பு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பண்றீங்களா, செயல்களும் உணர்வுகளை மட்டுமே மென்ஷன் பண்றீங்களா, அல்லது வந்து செயல்களையும் அதுல இன்க்ளூட் ஆகுதா? இல்ல, செயல்கள்ங்கிறது அந்த நீங்க வந்து உங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படுவீங்க. அப்ப வந்து ரெண்டாவது வந்து உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குங்கிறது உங்க செயலாலையும் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் தானே. எக்ஸ்பிரஷன் வந்து செயலாகவும் வரலாம், உங்களுடைய உணர்ச்சிகளாகவும் வெளிப்படலாம். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது உங்களுடைய இயல்பு. உங்க இயல்புக்கு தகுந்த எக்ஸ்பிரஷன் வருது, இயல்புக்கு தகுந்த செயல் வருது. அப்ப நமக்கு வெளியே தெரியறது வந்து உணர்ச்சிகளுடைய எக்ஸ்பிரஷனும் செயல் மட்டும்தான் வெளியே தெரியும், இயல்பு நமக்கு வெளியே தெரியாது. இயல்பு உள்ள டார்மெண்டா இருக்கு, அதனுடைய காரணமா தான் நமக்கு செயல்கள்லாம் வெளிப்படுது. இப்ப சிலவங்க வந்து சில வேலைகளை கொஞ்சம் ஸ்லோவா செய்வாங்க, சிலவங்க ஃபாஸ்டா செய்வாங்க. இதை வந்து திட்டம் போட்டு செய்யறது இல்லை, அவங்களை அறியாமலே அப்படிதான் செய்வாங்க. எது செஞ்சாலும் ஸ்லோவாவே செய்வாங்க, சிலவங்க எது செஞ்சாலும் ஃபாஸ்டாவே செய்வாங்க. இது அவங்களுடைய இயல்புன்னு நம்ம சொல்லிடுறோம். இது அவங்களுடைய செயல்கள்லயும் எமோஷன்கள்ல எல்லாத்திலுமே வெளிப்படும். அது அவங்க வெளிப்பட்ட வச்சுதான் அவங்க கொஞ்சம் ஸ்லோவா செயல்படுவாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அவங்க ஸ்லோவா ஃபாஸ்டானு நமக்கு தெரியவே தெரியாது, அவங்க செயல்படுறத வச்சுதான் சொல்ல முடியும். சிலவங்க எடுத்ததுக்கும் கோவப்பட்டுருவாங்க, சின்ன விஷயத்தையும் பெருசு படுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து அந்த இயல்புங்கிறது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருத்தர பார்த்த மாத்திரம் எல்லாம் சொல்ல முடியாது, அவங்க செயல்படுறத வச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்க. இப்போ மனம் பத்தி நம்ம வந்து அந்த ஆராய்ச்சிக்குள்ள போகும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்ம அந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமா நம்ம பார்த்தது கேட்டது நம்ம விஷயங்கள் தான் அங்க அந்த ரெக்கார்ட் தான் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய இயல்பு வந்து இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலியமா நம்ம சின்ன வயசுல இருந்து வந்த விஷயங்களோ இல்ல பர்த்துக்கு முன்னாடியில இருந்து அது கிரியேட் ஆகாதா, இல்ல ஆப்டர் பர்த்துக்கு அப்புறம் இது கிரியேட் ஆகிற ஒரு விஷயமா? இல்ல, சொல்ல முடியாத விஷயம். மொத்தத்துல இப்ப நமக்கு வந்து என்ன பண்ணணும்ங்கிறதுலதான் நமக்கு கவனம் இருக்கணும். இது எப்படி எல்லாம் வந்ததுங்கிறது எல்லாம் நமக்கு ஒன்னும் வேணுங்கிறது இல்ல. அது எங்க இருந்து ஒன்னாலும் வந்துட்டு போட்டோம், பர்த்துக்கு முன்னாலே ஒன்னாலும் வந்துட்டு போட்டோம், பர்த்துக்கு பிந்தி ஒன்னாலும் வந்துட்டு போட்டோம். நமக்கு டைரக்டா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆபரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கொஸ்டின் ஏன் உங்ககிட்ட நான் எடுத்து வைக்கிறேன்னா, நம்ம அந்த சப்போஸ் நம்ம இந்த மாதிரி கேட்டு பார்த்து நம்புற விஷயங்கள் அப்படின்னு சொன்னா அதை நம்ம திருப்பியும் வந்து ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்மளு அது அந்த ஆள் மனசை வந்து நம்ம மாத்தி அமைக்கிறோம்னா நம்மளோட இயல்பு மாறும் இல்லையா, வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் அங்க நம்ம ஏற்கனவே படிச்ச படிப்பு. இயல்புக்கு போய் ரீச் ஆகிறோம், அது இயல்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அந்த விஷயத்த வந்து சொல்ல சொல்லியோ அல்லது கேட்கறதுலயோ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ வந்து ஐயாவுடைய அந்த அலுவலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட ஒரு சில இது நெருக்கம் வரும்போது அந்த வேலை எல்லாம் பண்ணாதீங்க, அது வந்து ரிஸ்க், அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதை பண்ணக்கூடாது? அதாவது வந்து நல்ல விஷயங்களை வந்து திங்க் பண்ண விடுறது, நல்ல விஷயங்களை வந்து கேட்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். நல்ல விஷயம்னாக ஒருத்தர் வந்து ரொம்ப பயவந்தாக இருக்கா, ரொம்ப பயப்படாத இருக்காரு அப்படின்னா, நான் தைரியமா இருக்கிறேன், நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்குள்ள வந்து சொல்ல சொல்றோம். சொல்ல சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியுது, அவங்களும் சொல்றாங்க, நம்மளும் பாக்குறோம். சோ அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தது. பட் இங்கே நம்ம வரும்போது அது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. சோ அந்த இயல்பை வந்து நம்மளால மாத்த முடியுமா, இல்ல மாத்த முடிஞ்சதை மாத்த கூடாதா,